ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுகிட்ட உள்ள சர்ச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸில், அதனால வந்து எல்லோரும் குடும்பத்தோடு சர்ச்சுக்கு போகலான்ட்டுங்க பாருங்கள். நான், என்னோடய ஒய்ஃபு, அத்தை எல்லோருமே வந்திருக்கோங்க பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெளியெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. சரி, ஒரு வழியாக உள்ளார வந்தோமா இங்கே பாருங்கள். இதுதான் வந்து சர்ச்சோட வியூ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க. லைட் செட்டிங்லாம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. நைட்டு பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நைட்டு வழியாக சரி காலைல போவோம்ட்டு காலைல நேரமாக வந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சர்ச்சுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதாங்க சர்ச்சோட என்ட்ரன்ஸு. எப்படி லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதே நைட் நேரத்துலாம் வந்துருந்தோன்னா பக்காவாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக விடிஞ்சு இதுங்க வருங்களே, வெளியே உள்ள வெளிச்சலாம் உள்ளார வந்துருச்சுல, அதனால நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது. நைட்டு வந்துருந்தோம்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்தோனியார் வந்து இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள போய் வணங்கிட்டு அப்படியே சரி அடுத்தது என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தா, சர்ச்சை சுற்றியுமே நிறைய இயேசுவோட ஃபோட்டோவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் வந்து உக்காந்துருந்தாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க, இங்கே சின்னதாக ஒரு இயேசப்பா சிலை இருந்துச்சு, அதையும் போய் தொட்டு கும்பிட்டு, அப்புறம் இதெல்லாம் இயேசப்பாவோட சின்ன வயசுலேருந்து வந்த ஃபோட்டோங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சரி ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இயேசப்பா சைடில் வந்து, ரைட் சைடில் வந்து இவங்க இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவங்களையும் நாங்கள் வணங்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா ஆனால் டெக்கரேஷனாக இருந்துச்சுங்க. உள்ளார அப்படியே ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரே வழியாக இயேசு வந்து நம்ம கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து பூ டெக்கரேஷன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் நம்ம இயேசுநாதர், அவரை வந்து நம்ம வணங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து செல்ஃபியில் ஒரு எடுத்துக்கலான்னு பார்த்தா பின்னாடி சைனீஸ்காரங்க எல்லாருமே நின்றுட்டு இங்கே வருங்க, இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வழியாக அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம வேளாங்கண்ணி அன்னையோட சிலை வந்து நம்ம இயேசப்பா சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. இதே மாதிரி தான் வேளாங்கண்ணியில் மரியாள் தாய்க்கு வந்து சிலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி அப்புறம் வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு இலெல்லாம் வைப்பாங்களா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஒரு வழியாக எல்லாம் சுற்றி முடித்ததுக்கப்புறம் சரி மெழுகுபருத்தி கொளுத்தலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தவங்க. இங்கே பாருங்கள், இங்கே வெளியே தான் மெழுகுபருத்தி கொளுத்தணும். இந்த இடத்துல வந்து இயேசுநாதர் அவரை வந்து ஒரு மலையில் பாறைக்கல் மேலே வச்சு அடிப்பாங்களா, அதோட ஒரு செட்டப்பில் வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரியலாக அங்கே நடந்ததை அது மாதிரி இங்கே ஒரு சின்ன செட்டு போட்டு நமக்கு ரியலாக இந்த சர்ச்சில் வந்து காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இயேசுநாதர் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட உள்ள ஒரு சிலையை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோங்க பாருங்கள். பா, சிறுவையில் அறைதல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இயேசப்பா வந்து சிறுவையில் அறைவாங்களா, அதுக்கான ஒரு படத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே வந்து இன்னொரு ஃபோட்டோ அதை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இயேசப்பாவோட ஆடைகள் எல்லாம் கலைத்தல், அதுக்கான ஒரு சிலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சர்ச்சுக்கு பின்னாடி இந்த சர்ச்சு எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்சு இங்கே பார்த்துக்கோங்க, சர்ச்சுக்கு பின்னாடியே வந்து இங்கே இருங்க பாத்ரூம் ஸ்பெஷலிட்டிஸும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சர்ச்சு மூலியமாகவே இங்கே எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வழியாக சர்ச்சை வந்து சுற்றி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி குடியெல்லாம் போட்டிருக்காங்க. சரி போய் பார்ப்போமா? சரி வாங்க, வாங்கன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கருங்க, இங்கேயும் வந்து இயேசப்பாவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. மூன்றாம் முறை விழுதல், அதாவது வந்து இயேசப்பா மூணாவது தடவை சிலுவை தூக்கிட்டு போல விழுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ஒரு சிலையை தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மகளிர்களுக்கு வந்து அவர் சிலுவையை சுமந்து சிலையில் ஆறுதல் சொல்கிற சிலையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இயேசப்பா வந்து ரெண்டாவது முறை வந்து கீழே விழுந்தாங்கள, அதுக்கான ஒரு சிலையை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சர்ச்சை சுற்றிலும் இயேசப்பா எப்படி கஷ்டப்பட்டு அந்த சிலையை சுமந்தாங்க அப்படின்றதுக்காக சிலைங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் கடைசியாக ஒரு நாலு சிலைங்க இருக்குது, வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஏசப்பா வந்து தாயை வந்து சஞ்சரிச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் அதுக்கான ஒரு படம், நாலாவது படம். இந்த இடத்துல வந்து சர்ச்சோட கொடி மரம் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் பா, செம பெருசாக இருக்குங்க கொடியல் கொடி மரம். இங்கே பாருங்கள் முன்னாடி தான் குடியல் போட்டிருக்காங்க, சரி வாங்க குடியலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக குடியலுக்கு வந்தாச்சுங்க, பாருங்கள் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க குடியலை. ஏசுநாதர் வந்து உள்ளார இருக்க மாதிரியும், அப்புறம் ஆடு மான் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. பாருங்க இதான் வந்து சர்ச்சுக்கு முன்னாடி குடியல் போட்டிருக்காங்க, குடியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க. பின்னாடி வந்து தண்ணிலாம் ஊற்றுற மாதிரி ஏசப்பா பிறந்த குடியல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சை வந்து சுற்றி முடிச்சு வச்சுங்க பாருங்கள், இதுதான் சர்ச்சோட ஃபுல் வியூ. இது வந்து ட்ரைவல் ஸ்டேஷன்கிட்ட உள்ள சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, எல்லாம் வெளியே முடிஞ்சு, வெளியே நிறையா கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க. சரி வாங்க கடைங்கள்லாம் போய் பார்க்கலாம். ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தமிழ் ஃபாரின்ஸ் எல்லாருமே கலந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வெளியே வந்து ஏசப்பா படம், அப்புறம் பூக்கடை, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ், இந்த ஆரஞ்சு பைனாப்பிள் மாங்காய் எல்லாம் சாப்பிட்றதுக்கான வெளியே கொஞ்சம் கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இருங்க ஏசப்பாவோட ஜவமாலை இது எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க மாலை கடை, அப்புறம் கம்பங்கூழ், நிறையா கீ செயின், குழந்தைங்களுக்கு கண்ணாடி எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட சர்ச்சு. சரி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தோடு கடைலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, கண்ணாடி தோடு எல்லாமே இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், பாய்.